me a god. You call me a god. இதைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான நாள். காரணம் என்னன்னா, இந்த இஸ்ரேல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த செய்வனை பண்ணியே பழகி போனவங்க. ரெண்டு பக்கமும் சடகடெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னமும் உழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அடுத்தவங்கள போட்டு கொடுத்து காட்டி கொடுத்து இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. இது எல்லா வார்த்தைகளுக்குமே சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா, இந்த ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான். அதனால தான் அந்த இனத்தையே ரோட்டெல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ணி விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் முதற்கொண்டு பழைய தலைவர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் தப்பி பழச்சி எப்படியோ வந்து ஒரு நிலத்தை ஆட்டையை போட்டு இப்போ இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு சில ஜடங்கள்லாம். அந்த ஜடங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு தன்னைத்தானே சுட்டுக்குச்சு. முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது அட்டாக் நடத்தும். அதற்கு பிறகு பைத்தியக்காரத்தனமாக காசாவில் இருக்கக்கூடிய இடித்து இடிந்து போன வீடுகளுக்கு இடையில் அவங்களுடைய மணி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து திருடக்கூடிய வேலையை பார்த்துச்சு. இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான வந்து ஐடிஎஃப்னுடைய வீரர்கள் செய்து இருக்கக்கூடிய செயல்களை உலக நாடுகள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது மேலும் ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நடவடிக்கை, 9 இஸ்ரேலிய வீரர்களை ஐடிஎஃபே வந்து சுட்டு கொண்டிருக்கு. இது வந்து எதேச்சியாக நடந்தது, தெரியாமல் நடந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைலாக இருக்குது. பட் வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு சுட தெரியுமா அப்படின்னு, என்னங்க தோசை சுட்ட தெரியாமல் சுடுறவனுக்கு துப்பாக்கி சுட தெரியாதா அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது இஸ்ரேலுடைய கதை. தொடர்ந்து இஸ்ரேலுடைய இந்த பாவமான விஷயங்கள் நம்மால் பகிரப்பட வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை தான். இப்படிப்பட்ட நிலவையில் பாகிஸ்தான், மாலத்தீவு, நமீபியா இந்த 3 நாடுகளுமே ஒன்றாக கூட்டு சேர்ந்திருக்கிறது ஒரு விஷயத்தில். அது என்ன விஷயம் அப்படின்னா, யுஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த பாதுகாப்பு அமைச்சகம் கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை செஞ்சுருக்காங்க. டைரக்டாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதில் வழக்கு தொடுத்திருக்காங்க இந்த 3 நாடும் ஒன்றா சேர்ந்து. ஏன்னா யுஎன்எஸ்சியில் அவங்களுக்கு எதிர்பார்த்த நியாயம் கிடைக்கல, அதனால் டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நாடு போச்சு, சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு அப்படின்னா, அந்த நாட்டினுடைய பெட்டிஷனுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இப்போ இந்த 3 நாடுகளும் மறுபடியும் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இது இன்னொரு புறம் நெதன்யாவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற கதை தான். இப்படிப்பட்ட நிலைமையில் சீக்கிரமே கூண்டில் நிறுத்தப்பட்டு தூக்கில் ஏற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலுங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்து ஏகப்பட்டது ஃபைலாக இருக்குது. கருத்து கணிப்பு உள்ளிட்ட முடிவுகள்லாம் நெதன்யாவுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெதன்யாவும் மீண்டும் ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான பின்னாடி அமெரிக்கா மட்டும்தான் இருக்கே தவிர, அவர் கூட அவருடைய சொந்த நாட்டு மக்கள் கூட கிடையாது. ஸோ அவர் அனாதையாக நின்று போர் தொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறத யதார்த்தமான விஷயம். கூடிய விரைவில் அதற்கும் ஆப்படிக்கப்படும். ஜெர்மனி ஒரு போர்க்கப்பலை கூட அனுப்பலை அப்படின்னு ஒரு தகவல். இந்த நேட்டோ படைகள் ஹவுதிகள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறங்கனாங்க 13 நாடுகள். அந்த 13 நாடுகளுடையுமே வெத்து வேட்டாக போயிடுச்சு. ஆஸ்திரேலியாலாம் நான் 6 வீரர்கள் மட்டும்தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த கடற்படை பணிக்குழுன்னு சொல்லிட்டு நான் அமைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்த விஷயம், அதை தாண்டி வந்து அதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ படைகள் கூட கொடுக்கல. இப்படிப்பட்ட நிலையில் நேட்டோ படைகள் மீது ஜெர்மனி நம்பிக்கை இழந்திருக்கிறது. அதன் காரணமாக ஒரு வார்ஷிப் கூட இன்ன வரைக்கும் ஜெர்மன் சைட்லேருந்து அனுப்பலை. இதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து, என்னங்க ஹவுதிக்களெல்லாம் அழிக்க முடியாது நமக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து நம்ம போர் தொடுத்து போகிறதுங்கிறது முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கிறத அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஹவுதிகளை அழிக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த கூட்டுக்குழுங்கிறது தோல்வியின் காரணமாக திரும்பி போய்விட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம பதிவு செய்யலை. அதை சொல்லியிருக்கிறவர் இத்தாலிய அட்மிரல் லூக்கி அப்படிங்கிற நபர் தான் சொல்லியிருக்கார். ஸோ இத்தாலியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சவுதி வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சவுதி அரேபியாவிலிருந்து இல்லை, இங்கிலாண்டுக்கான
எந்த தூதர், சவுதி அரேபிய தூதர், அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எங்கே சொல்லியிருக்காருன்னா, பிபிசியோடு நடந்த உரையாடலின் போது இந்த கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கார். ஏற்கனவே சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸை டைரக்டாக பிளிங்க நேரடியாக சந்தித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இந்த பிபிசி சைட்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது கத்தாருக்கு தாண்டி இப்போது சவுதி அரேபியா மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அது அமெரிக்காவுக்கு சாதகமான நடவடிக்கையாக தான் இருக்குமே தவிர, கண்டிப்பாக ஹமாஸை வந்து வேறு ஒரு பார்வையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஷியா அண்டு ஷன்னியா வந்து பிரிந்து நிற்கும் வரை இந்த பிரச்சனைகளுக்கு யார் மத்தியஸ்தம் பண்ணாலும் தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதனால் வரைக்கும் நம்ம பார்க்குறதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யா ஈரான் கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, ஹவுதிக்கு எதிராக அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த போரில் ஐநாவிட்ட வந்து ஐநாவினுடைய அந்த யுஎன்எஸ்சியில் வந்து அவங்க ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்ப முடிவு செஞ்சுருக்காங்க. அமெரிக்கா ஏதாவது ஹவுதிகளுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தால் அதை ரஷ்யாவை வச்சு வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஈரான் அமெரிக்கா ரஷ்யாவோடு கொண்டு வந்திருக்கக்கூடிய உறவின் காரணமாக வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேச்சாக இருக்குது. அல்குட்ஸ் படைப்பிரிவு இன்னும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. எங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இந்த அல்குட்ஸ் யாருன்னா ஹமாஸினுடைய ஒன் ஆஃப் த குரூப் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த குரூப் ஒன்று, அதற்கு பிறகு வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஹமாஸே இங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹமாஸினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அல்குட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். செங்கடலில் அண்டை நாடுகளுடனான நட்பை பல கொடுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளுடைய வணிக கப்பல்லாம் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 50க்கும் மேற்பட்ட கப்பல், வணிக கப்பல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்லை கப்பலுக்கு அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற செய்திகளை கடந்து, கண்டிப்பாக அட்டாக் நடத்தினது ஹவுதி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வணிக கப்பல் மீது தொடர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஹவுதிகள் அமெரிக்காவுக்கும் மற்ற நாட்டு நாடுகளுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இது கடல் ஏரியா, இது எங்கள் ஏரியா உள்ள வராது அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த கிரிஷ் எரிவாயு அப்படிங்கிறது, அதாவது இயற்கை எரிவாயு வயல் மீது ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் எங்கே அப்படின்னா இஸ்ரேல் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதலில் இஸ்ரேல் வந்து சின்ன பின்னமாக செஞ்சு போயிட்டுருக்கு. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல்னால இஸ்ரேல் ஓடி ஒழிக்கக்கூடிய காட்சிகள் தான் அரங்கிறது. ஸோ தொடர்ந்து லெபனான்கிட்ட தோல்வி தழுவியதற்கு இஸ்ரேல், ஸோ இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தின பிறகு நிராயுதபாணியாக நிற்க வேண்டிய துர்பாகியமான நிலை இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. இஸ்ரேலுடைய துணை சபாநாயகர் நிசும் பதூரி அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, காசாவினுடைய கடைசி உயிர் இருக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம், போரை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது ஹமாஸை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறதா டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்கு. அதற்கு பிறகு பிளிங்கர் வந்து அப்பா டைரக்டாக அப்பாஸ் வந்து சந்திருக்காரு. யார், பலஸ்தீன் அத்தாரிட்டி அதனுடைய அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் ஒருத்தராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறார். அவர் மூலிமா சந்தித்ததன் மூலிமா வந்து அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கிறத பிளிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னமும் வந்து போர் முடிவுக்கு வந்தபாடு இல்லை. பிளிங்கன் வந்துட்டு போகும்போனதுக்கு பிறகு வந்து போர் வந்து தீவிரமடைந்த காலகட்டங்கள் தான் கடந்த 3 times பிளிங்கன் வந்தப்பையும் இருந்தது. இப்போது 4வது முறை வந்திருக்காரு. ஸோ மீண்டும் போர் வந்து பரவலாக தான் அதிகமாகுமே தவிர குறைந்துவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லை அப்படிங்கிறது தான் பிளிங்கருடைய பல்வேறு கட்ட வருகைகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஃப்ரான்ஸினுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் ஒரு ஓரண சேர்க்கையாளர் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. பிரதமராக இருந்த எலிசபெத் அப்படிங்கிறவங்க வாலண்டியராக ரிட்டையர் ஆகிருக்காங்க. அதை தாண்டி வந்து இப்போது பிரதமராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிற நபர். அவர் வந்து ஒரு ஓரண சேர்க்கையாளர். தொடர்ந்து வந்து ஓரண சேர்க்கையாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த ஃப்ரான்ஸினுடைய பிரதமருடைய போஸ்டிங் வந்து காலியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க. இது உலக நாடுகளால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 3வது பாலினத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக பார்க்கப்படுகிறது. இது வேறு சில கோணங்களில் பார்க்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னொரு புறம் காசாவினுடைய குழந்தைகளுடைய மனநிலை அப்படிங்கிறது மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது. போருக்கு நடுவிலே அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அவங்களுக்கான கவுன்சிலிங் தேவை அப்படிங்கிற குரல்கள்
தொடர்ந்து சேட்டலைட் மீடியாக்கள் வெளிவந்தவனமாக இருக்கிறது. ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே காலி பண்ணுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம்னு இஸ்ரேல் அமெரிக்காவும் தொடர்ந்து கூட்டு நடவடிக்கையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத மறுக்க முடியாது. குழந்தைகளை பார்த்து கூட அவர்களுக்கு எந்த விதமான இரக்கமும் வரவில்லை, மனிதாபிமானமும் இல்லை அப்படிங்கிறதையும் செய்திகளாக தொடர்ந்து வெளியிட்ட வண்ணமாக இருக்கிறோம். லிங்கனுக்கு வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் கடுமையான எதிர்ப்பு. வெஸ்ட் பேங்க்கு அவர் போகிறாரு, அப்போ கார் போகும்போதெல்லாம் அவர் மீது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மக்கள் வந்து ஜினோசைடை வந்து ஆதரிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே, இஸ்ரேல் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாமே அது அமெரிக்காவுக்கு தெரிந்தாலுமே அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் காரணமாக அது செய்கிறதுனால தயவுசெய்து இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு பிளிங்கனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பொதுமக்கள். இப்படி காசா ஸ்ட்ரீப்பு, வெஸ்ட் பேங்க் அது மட்டும் கிடையாது, லெபனான் ஏரியாவை கடந்து ஹிஸ்புல்லா வரைக்கும் தொடர்ந்து இந்த போருங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. வடகொரியாவையும் இதில் இழுத்து விடுறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, வடகொரியாட்டிருந்து ஆயுதங்கள் வாங்கினதா புகார்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அது தொடர்பான வீடியோக்களை பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான நல்ல தகவல்கள் உங்களிடத்தில் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து மக்களுக்காக இயங்குவோம், மக்கள் பணியாற்றுவோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.